ஒரு முதலமைச்சருக்கு என்ன தெரியாதுங்கிறது டெல்லிக்கு தெரிஞ்சாதான் நாடு உருப்படும். அவருக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருந்தா நாடு விளங்காதுற. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது நேருக்கு தெரியட்டும், என் லெட்டர் போஸ்ட்ல போடு, ஒரு லெட்டர் குப்பையில போடு. எவ்வளவு நேஷன் மேல அக்கறை உடைய ஒரு லீடரா இருந்தார் பாருங்க. அதை விட நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே வெளிப்படு, போலியாக அதிகாரம் பூசி வெளிப்படாது, வாழ்க்கையில் கஷ்டப்படுவார். நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே வெளிப்படணுமே ஒழிய ரொம்ப போலியான அதிகாரங்கள் பூசிக்கொண்டா நிறைய கஷ்டம் வரும் வாழ்க்கையில. மனுஷன் ஏன் இது கஷ்டப்படுறது தெரியுமா? நாம யாரா இல்லையோ அவனா காட்டிக்கணும்ங்கிறதுனால தான் ரொம்ப கஷ்டப்படுறான். நான் யாரா இருக்கிறனோ அதாவே காட்டணும்னா உங்களுக்கு கஷ்டம் இல்லை. ஒண்ணு இல்ல, எனக்கு வயசு இப்ப 60 ஆச்சு, இன்னும் என்ன தை போடணும். இந்த டிவியில போட மாட்டேங்கிறான், தை போட்டுவாங்க. அவசிய போடும்போது எரியுது, போடுறதுக்கு பாதி வெள்ளையா தெரியுது, இல்ல டச் பண்ணி டச் பண்ணிட்டு அப்பப்போ போக வேண்டியிருக்கு. உற்று தொலைக்காமன்னு அவங்க கூட கிடைக்கிறேன். இது நான் இல்லாததை காட்ட போய் நான் பண்ற பாடி என்னன்னு வார வாரம் என்ன கஷ்டம்னு எனக்கு தான் தெரியுது. இது தேவையா? யோசிச்சு பாருங்க, நான் கஷ்டப்படுறேன். யாரா இல்லையோ அப்படி வெளிப்படுத்தும் போதெல்லாம் எனக்கு சிரமம் வருது வாழ்க்கையில. இதுவே இப்படின்னா இந்த இந்த பொய்மையே இப்படின்னா வாழ்க்கையில் குணநலன்களில் பொய்மையை காமிச்சா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே வெளிப்படு, அப்பதான் மத்தவங்க உனக்கு வந்து குறைய சொல்லுவாங்க, நீ மாத்திக்க முடியும். இந்த யங் ஏஜ்ல நீ இங்கிலீஷ் வரல அப்படின்னு வருத்தப்படாத, முயற்சி பண்ணு, திருத்திக்க. ஆங்கில பேராசிரியர்கிட்ட போய் உட்காந்து பேசு, ஆங்கில புத்தகங்கள் படி, ஹிந்து படி, இங்கிலீஷ் நியூஸ் கேளு. ஏன்னா ஆக்சன்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆங்கில செய்தி அது ஒளிபரப்புறாங்க இல்லையா, அதை ஒளிபரப்புறது நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் நியூஸ் கேட்டாச்சுன்னா ஆக்சன்ட் நமக்கு கரெக்டா வரும். டெய்லி டிக்ஷனரி எடுத்து ஒரு 10 வார்த்தையாவது புதுசா தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு வேண்டாம், டெய்லி தமிழ்ல நம்ம நினைச்சிட்டு அதை இங்கிலீஷ்ல சொல்ல முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணணும். இல்ல குறைஞ்சபட்ச டிக்ஷனரி எடுத்து வச்சு ஒரு நல்ல வார்த்தை ஒரு 10 வார்த்தையை எடுத்து அந்த 10 வார்த்தையாவது மனசுக்குள்ள வாங்கி அதை நீங்க பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்படிலாம் முயன்றா அந்த உலகத்துல முடியாது இல்லையே. எதை வேணாலும் நம்ம கத்துக்கலாம், மேல வரலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற பாசிட்டிவ் அப்ரோச்சோட மேல போகணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, இங்க வந்திருக்கிற இளம் பிள்ளைகளுக்கு நான் இன்னொன்னு சொல்லணும். உங்க மனசுல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேற ஏதாவது ஒரு கோணத்துல டெவலப் ஆயிட்டா உங்க வெற்றி கொஞ்சம் கஷ்டப்படும். டோன்ட் ஃபீல் இன்ஃபீரியர். ஜாதியில நான் அவனை விட கம்மி, இல்ல பணத்துல நான் அவனை விட கம்மி, எல்லாத்த விட அழகுல நான் கம்மி. நான் 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற யாரை வேணாலும் சேலஞ்ச் பண்ணுவேன். இல்ல 15 வயசுலேருந்து 15 வயசுலேருந்து 30 வயசு இருக்கிற எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். என்ன தெரியுமா? நாம இன்னும் கொஞ்சம் அழகா இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் அழகா இருந்திருக்கலாமோ அப்படின்ற தாட் 30 வயசுக்கு அப்புறம் அது ஒண்ணு இல்லை அப்படின்னு தீர்மானமா முடிவாயிருந்ததால மனசு ஒரு மாதிரி தேய்ச்சிக்க போலதான். நான் சொல்றது உண்மையா பொய்யாதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுமா? கண்ணாடி முன்னாடி போய் ஸ்ட்ரெயிட்டா பார்த்தவன் யாராவது இந்த காக்கா மாதிரி இப்படி திரும்பிப்பாங்க, மறுபடியும் இப்படி திரும்பிப்பாங்க. ஏன் ஏதாவது ஒரு டிகிரியாவது அழகா இருக்கிற மாட்டோமோ அப்படின்னு எல்லா டிகிரியும் வந்துதான், ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு டிகிரி அழகா இருக்கிற மாட்டோமோ அப்படின்னு மாட்டி மாட்டி ட்ரை பண்ணுவோம். இப்ப என் கேள்வி, நம்ம அழகா இல்லைன்னா என்ன? நம்ம அழகா இல்லைன்னா இப்ப என்ன? நாம எப்படி இருக்க முடியுமோ மத்தியில் இருக்க முடியும். கமலஹாசன் சேர்ப்பா இருக்கிறாரு, அழகா இருக்காரு, நல்லா இருக்கிறார். இருக்கட்டும், செந்தில் ஒருத்தர் ஆக்ட் பண்ணார் இல்ல, அவர் அழகா இருந்தாரு, குரல் நல்லா இருந்தது, தலைமுடி நல்லா இருந்தது, அவருக்கு ஒரு படத்துல ஃபுல் பேண்டாவது போட்டு விட்டாங்க, ஆஃப் டிரையரோடய அழி விட்டார். அவர் எங்க போனாலும் ஆஃப் டிரையரோடய அழி விட்டார். தலை வழுக்க குரல் வந்து ஒரு மாதிரி இருக்கும், டீச்சர் முடிச்சிருக்கேன் அப்படிம்பாரு. கருப்பா இருப்பாரு, குட்டையா இருப்பாரு. இப்ப செந்தில் ஒரு மூலம் எப்படி உட்காந்துட்டு எனக்கு பிரச்சனை வச்சு இல்ல, கமலஹாசன் மாதிரி அழகாவே இல்லைன்னா முன்னுக்கு வர முடியுமே? நான் சொல்ல வார்த்தை அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். கமலஹாசன் எல்லாம் இருந்தது முன்னுக்கு வந்துட்டாரு. செந்திலுக்கு நிறம் இல்ல, உயரம் இல்ல, குரல் இல்லைன்னா அவரோட கண்டுபிடிச்சாரு பாருங்க, இதெல்லாம் குறையே இல்லைன்னு கண்டுபிடிச்சாரு. ஏன் குறையே இல்லை? ஒரு நகைச்சுவை நடிகனுக்கு இவையெல்லாம் மூலதனங்கள் என்று கண்டுபிடிச்சதால நகைச்சுவை நடிகனா மாறி வாழ்க்கையில் அவர் வெற்றி பெறலையா? ஒரு நகைச்சுவை நடிகனுக்கு குரல் ஒரு மாதிரி இருக்கணும், தோற்றம் ஒரு மாதிரி இருக்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். உனக்கு எவையெல்லாம் குறைகளோ அவற்றை மூலதனங்களாக மாற்று. உனக்கு எது குறையோ அதை மூலதனங்களாக மாற்று. சார், அப்துல் லால் பகதூர் சாஸ்திரி குட்டையா இருந்தார், லால் பகதூர் சாஸ்திரி குள்ளம், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஈஜிப்ட் நாசர் அவ்வளவு உயரம் மீட் பண்ணணும், நாசர் அவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கிறார் எஜிப்டோட ஜனாதிபதி, கஷ்டம் தானே? பொக்கையை கொடுக்குற அளவு எட்டி தான் கொடுக்கணும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு. அதை கேட்கறேன்,
நீங்க குள்ளமா போயிட்டீங்க, உலக தலைவர்கள் பல பேரை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரலையான்னு கேட்டான் லால் பகதூர் சாஸ்திரிய. அவர் சொன்னார், இல்லையே, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்கிட்ட புரிஞ்சுதான் பேசணும். ஒரு சின்ன விஷயம், இங்க பெண் குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறீங்க, இந்த நிறம் பற்றிய காம்ப்ளெக்ஸ் வந்து இந்தியன்ஸ் பிடிச்சிருக்கிற பைத்தியகார்த்தம் இந்தியர்களை இந்தியர்கள் ரொம்ப பாதிக்கிற விஷயம். எனக்கு ரெண்டு பொண்ணுமா, காஸ்மெட்டிக்ஸுக்கே நிறைய செலவு பண்ணுறேன். நீங்க ஒன்றும் சந்தோஷப்படாதீங்க, இப்ப சூரிய ஆம்பளை கிரண்டு கிரீன் வித்துட்டு இருக்கிறான் தெரியுமா, கிரீன்ல ஆம்பளை எல்லாம் அப்படி நல்லா இருக்காங்க, பொம்பளைங்களாம் கிரீன் போடுறது போறாது, ஆம்பளை சேர்த்து போடுறாரு, சூரிய அவர் விளம்பரத்தை ஆரம்பிச்சு எல்லாம் போடுறாங்க, இப்போ சிவப்பாக்குறோமா, ஏன் கருப்பா இருந்தா என்ன ஆரே நோடு சிவப்பழம் நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன், முதல்ல போய் சவுத் ஆப்பிரிக்கால ரெண்டு பொம்பளைக்கு நீங்க கோயில் சிலையிலேயே வடக்கெல்லாம் போனீங்கன்னா கிருஷ்ணர் சிலை எல்லாம் முழு வெள்ளையா பண்ணிருப்பான், அது ஒண்ணு அவ்வளவு அழகா இருக்காது. நம்ம ஊர்ல கருணாம்பிகை எல்லா கோயிலையும் போய் பாருங்க, அம்பாள் சிலை கருப்புல பண்ணிருக்கிறான், அட்டகாசமா கருப்பு சிலையில் இருக்கிற அழகு அந்த வெள்ளையா இருக்கிற மார்பிள்ள இருக்குமா, இவ்வளவு என்னத்துக்கு இந்தியால ஒயிட் மணியை விட பிளாக் மணி தான் ரொம்ப பவர். பிளாக் மணி பண்றாலும் ஒயிட் மணி ஒரு வேலையும் பண்ணாது, ஒரு உழைத்தவன் என்பது பெருமைப்பட வேண்டிய விஷயமே ஒழிய ஒருபோதும் வெட்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை. தலைவர்களை உருவாக்கும் தலைவராக காமராஜனால் மாற முடிந்தது. காக்காயை பார்த்து கிளி சொல்லி
என்ன பண்ண சொல்ற என்ன ஏதோ கடவுள் படைக்கும் போது கரண்ட் கட்டா போச்சு என்னமோ எனக்கு கலர் இல்லை அதுதான் எல்லாம் நீ வருத்தப்படுறியா பேசாத அப்படின்னோ. தமிழ்நாட்டில் இலவச டிவி கொடுத்த போது கூட கலர் டிவி தான் எல்லாம் ஓசியில் வாங்கினாலே ஒழிய பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு பையில வாங்க மாட்டேங்கிறான். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் கலர் தான் ஒஸ்தி பிரி பேசிட்டு இருக்கு. வேட்டைக்கு வந்தான் பாருங்க, ஒரு வேட்டைக்காரன் சமயத்தில் அப்போ உள்ள வந்தான் காட்டில் வேட்டையாடணும்னு. அப்படி வேட்டைக்கு வந்தவங்க இப்படி பார்த்தான், எதை குடிப்பான் காக்கா பிடிப்பான். காக்கா பிடிக்கிறதுக்கு எதுக்கு காட்டுக்கு போகணும், இங்கேயே காக்கா பிடிக்கலாமே. தமிழில் காக்கா பிடிக்கிறதுன்னு ஒரு சொல் இருக்கு, அது எப்படி வந்ததுன்னு தெரியுமா? தமிழில் காக்கா பிடிக்கிறது சொல்லாராய்ச்சி வேற ஒன்றும் இல்லை. ஒருத்தர் கால் கை பிடிச்சி முன்னுக்கு வர்றது, கால கையை பிடிச்சி முன்னுக்கு வர்றது, கால் கை பிடித்து கால் கை பிடித்து காக்கை பிடித்துன்னு சொல்லி அதை காக்கா பிடிச்சுன்னு ஆகிட்டான். கால கையை பிடிச்சி முன்னுக்கு வந்தவன் அப்படிங்கிறது தான் காக்கா பிடிக்கிறதுனே பேர். சரி, இப்போ போனவன் காக்கா பிடிப்பானா கிளியை பிடிப்பானா? இப்போ என்ன புரிஞ்சுது? கிளி அழகா இருந்தது, பிடிச்சிட்டான். அழகு எவ்வளவு அழகானதோ அவ்வளவு ஆபத்தானது. அழகு எவ்வளவு அழகானதோ அவ்வளவு ஆபத்தானது. இந்த காக்கா எப்படி பார்த்தது, ஐயோ என்ன பண்ண போறான் அந்த கிளிய அப்படின்னு நேரம் பிடிச்சி ஜீப்பில் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளியை பேசுறதுக்கு பழக்கிறான். இந்த கிளியை எப்படி பழக்குவாங்களா? அதுக்கு நாக்கு பொருள் இல்லைன்னா கார்லிக் பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டை நெருப்பு சுட்டு கிளி நாக்கில் வைப்பாங்க. கிளிக்கு குட் மார்னிங் சொல்லுன்னா அதுக்கு வரல, உடனே பூண்டை சுட்டு நாக்கில் வச்சுட்டான். கீச்சு குச்சு கீச்சு முத்துன்னு கிளி கத்து. இந்த காக்கா பரிதாபமா இப்படி பார்த்து அன்னைக்கு அமாவாசை காக்காக்கு சோறு வைக்கிறான். யார் இந்த வேட்டைக்காரன் கொண்டு அடி சோறு வைக்கிறேன். வாசலில் கொண்டாந்து சோறு வச்சுட்டு கா கா கான்னு ஒரு சவுண்டு கொடுத்த உடனே அப்படி வெளியில் வந்து அந்த காக்கா அப்படி அந்த சோத்தப்படி ஒரு பார்வை பார், இப்படி திரும்பி கிளியை ஒரு பார்வை பார், திரும்பி ஒரு தடவை சோத்தை பார்த்துட்டு கிளியை பார்த்துட்டு காக்கா சொல்லிச்சான், பத்தியா பத்தியா அவன் பாஷையில் பேசணும்னு உனக்கு சூடு வைக்கிறான், என்னை என் பாஷையில் கூப்பிட்டு சோறு வைக்கிறான். மேல ஒரு குறிப்பிட்ட அந்த கை தட்டுது, இந்த சர்ச் லைட் மேல போய் இப்படி அந்த டார்க் ஆடிட்டோரியத்தில் தேடிக்கிட்டே இருக்கு எந்த கை ரொம்ப நேரம் தட்டுதுன்னு. கடைசியாக போய் ஒரு கை தட்டுறது நின்னுது. 5 மணி நேரம் தொடர்ந்து கை தட்டினோடனே அவன் எந்திரி எந்திரி அப்படின்னாங்க. எந்திரிச்சா ஒரு ஆள் எந்திரிக்கல, ரெண்டு ஆள் எந்திரிச்சான். இன்னொரு போட்டியில் ரெண்டு ஆள் எந்திரிக்கிறான்னா நம்பவே முடியாத விஷயம். ரெண்டு பேரும் யுத்தத்தில் ஒருத்தனுக்கு வலது கை போயிடுச்சு, ஒருத்தனுக்கு இடது கை போயிடுச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த போட்டியில் தட்டலான்ற ஐடியாவோட வந்து அந்த போட்டியில் உட்காந்துருக்கிறான். இப்போ என்ன புரியுது? கை தட்டுகிற போட்டியில் கையில்லாதவன் கலந்து கொள்ள முயற்சி செய்தது வெற்றிக்கான முழு அடையாளம். அவன் ஒன்றும் ஜெயிக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. கை தட்டுறவன் போட்டியில் கையில்லாதவன் போய் உட்காரலாம்னா இப்போ அடுத்தது சொல்ற மாதிரி ஒருத்தனுக்கு வலது கை இல்லை, இன்னொருத்தனுக்கு இடது கை இல்லை. வலது கை இல்லைனாலும் இடது கை இல்லைனாலும் அவங்க தான் ஜெயிச்சாங்க. ஏன், இந்த உலகத்தில் வலது கை இன்றியும் ஜெயிக்கலாம், இடது கை இன்றியும் ஜெயிக்கலாம், நம்பிக்கை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் என்பதை அவங்க புரிஞ்சு. உங்க கான்பிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப மேல இருக்கணும். ஒரு இன்ஃபீரியரா அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது, நான் ரொம்ப தாழ்ந்தவன் எனக்கு இது வராது அப்படின்னு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எந்த வகையில் இருக்கக்கூடாது. தோற்றம், பர்சனாலிட்டி, ஹைட், லாங்குவேஜ், எந்த வகையிலையும் உனக்கு அந்த பர்சனாலிட்டி பத்திய காம்ப்ளெக்ஸ் துளி கூட அதே சமயத்தில் ஒன்னு நீயே ஒன்று ஆராய்ச்சி பண்ணிக்கணும். உன்னுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீ பார்க்கணும். இப்போ நான் சொல்லப்பட்ட ரொம்ப சீரியஸான விஷயம். ஃபர்ஸ்ட் மெசேஜ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேண்டாம். ரெண்டாவது மெசேஜ் என்ன, உன்னுடைய மனோபலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாசிட்டிவாக நீ பார். நான் இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி கேள்வி கேட்குறேன். நான் காலையில் எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லி நைட்டு 10 மணிக்கு நான் படுக்க போகும்போது அலாரம் செட் பண்ணிட்டு படுத்துட்டேன். நைட் காலையில் 5 மணிக்கு அலாரம் அடிச்சுது, நான் எந்திரிக்கணுமா இல்லையா? 5 மணிக்கு அலாரம் அடித்த உடனே நான் திருப்பி அடிச்சுட்டேன். அப்படி திருப்பி அடிக்குமா? நான் திருப்பி அடிச்சுட்டேன் அலாரத்தை, அது திருப்பி அடிக்கல. தூங்கிட்டு 7 மணிக்கு எந்திரிச்சு வச்சுச்சோ, லேட்டாகி போச்சு, லேட்டாகி போச்சு, லேட்டாகி போச்சு. இது நடக்காதவன் வீடு உண்டா? இந்த லைஃப்ல நம்ம லைஃப்ல யார் லைஃப்லயா நடக்காம இருக்குமா? செட் பண்ணுவோம் அலாரம், 4 மணிக்கு எந்திரிக்கணும், 4:30 எந்திரிக்கணும். அலாரம் அடிச்ச உடனே திருப்பி அடிச்சுட்டு தூங்குவோம். இது நடக்காதவங்களே கிடையாது, நாம பிராக்டிக்கலா பேசுறேன். இப்ப என்னுடைய கேள்வியை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க.
அலாம் 10 மணிக்கு வச்ச நான் நானா கொஞ்சம் டெக்னிக்கலா கேக்குறேன் அலாம் 10 மணிக்கு வச்ச செட் பண்ண நான் நானா 5 மணிக்கு அலாரம் அடிச்சவனே திருப்பி அடிச்ச நான் நானா இது ஒரு காலேஜில் கேட்டப்போ ஒரு பையன் சொன்னான் நான் அவன் இல்லை இதெல்லாம் ரொம்ப சாமர்த்தியம் நான் அவன் இல்லை அப்படின்ட்டான் ரைட் இப்போ என் கேள்வி ரொம்ப ஷார்ப்பாக விளைக்கணும் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு ஒரு நல்ல எண்ணம் உனக்குள்ள இருந்தது அலாரம் செட் பண்ணிட்டேன் 5 மணிக்கு அலாரம் அடிக்கிற போது தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு மோசமான எண்ணமும் உங்ககிட்ட இருந்தது திருப்பி அடிச்சுட்டேன் இப்போ என்ன புரிஞ்சது தெரியுமா உன் எதிரிகள் ஒருபோதும் வெளியே இல்லை உன் எதிரிகள் உனக்குள் தான் உட்கார்ந்து இருக்கிறார்கள் இதான் மெசேஜ் உன் எதிரிகள் உனக்குள் தான் உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஏன் எந்திரிக்கணும்னு நினைச்சது நான் தான் தூங்கணும்னு நினைச்சது நான் தான் ஒரே விஷயம் எந்திரிக்கணுங்கிற என் நினைப்பை விட தூங்கணுங்கிற என் நினைப்பு பலமா இருந்தா நான் ஜெயிக்கிறது கஷ்டம் எந்திரிக்கணுங்கிற என் நினைப்பு பலமா இருந்து தூங்கணுங்கிற நினைப்பு கம்மியா இருந்தா நான் ஜெயிக்கிறது நிச்சயம் இப்போ உன வெளியிலிருந்து யாரும் தோக்கடிக்க வேண்டிய அவசியம் இல்லை உன தோக்கடிக்கிறதுக்கு யார் போறோம் நீ போதும் சுவாமி விவேகானந்தர் ஒரு வார்த்தை சொல்றார் இந்த வார்த்தையை நீங்க டைரியில எழுதி வச்சுட்டு டெய்லி பார்க்கணும் உன்னை விட அதிகமாக உனக்கு வேறு யாராலும் அவமானம் இழைக்க முடியாது உன்னை விட அதிகமாக வேறு யாராலும் உனக்கு அவமானம் இழைக்க முடியாது நம்மளை இன்சல்ட் பண்ணக்கூடிய ஆள் மோசமான ஆள் யாருன்னா நாம தான் அப்ப நம்மளை வாழ வைக்கக்கூடிய ஆள் யாரு நாமளே தான் அப்ப இந்த பாருங்க ஒரு நீங்க இன்ஜினியர்ஸ் பில்டிங் கட்டுறாங்க ஒரு சுவர் வைக்கணும் கொஞ்சம் வேகமா வைக்கணும்னு ரெண்டு மேஸ்திரியை கூப்பிடுறாங்க சீக்கிரமா அந்த சுவத்தை வைக்கப்பா அந்த பில்டிங்கை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த பாருங்க ஒரு மேஸ்திரி என்ன பண்றாரு சிமெண்ட் இப்படி போட்டுட்டு செங்கல் எடுக்கணும் இல்லையா இப்படி எடுத்து இந்த செங்கல் இப்படி வரிசையா இப்படி அடிக்கிட்டு மறுபடியும் சிமெண்ட் குழைக்கிறதுக்கு இப்படி திரும்புறாரு அந்த பக்கம் ஒரு மேஸ்திரி நிக்கிறார் சீக்கிரம் கட்டணுங்கிறதுக்காக வச்சிருக்கிற மேஸ்திரி அவர் என்ன பண்ணார் இவர் செங்கலை வச்சுட்டு இப்படி திரும்பும் போது எல்லா செங்கலையும் எடுத்து வெளியே போட்டாரு ஒவ்வொரு செங்கலையும் தூக்கி வெளியே போட்டாரு போட்டுட்டு இவர் திரும்பி பார்த்தா இப்ப செங்கலை காணும் இப்ப அவர் என்ன பண்றாருன்னா அவர் எல்லா செங்கலையும் வச்சுட்டு அவர் சிமெண்ட் குழைக்கிறதுக்கு இப்படி திரும்பினார் பாருங்க இவர் எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டாரு இவங்க என்னைக்காவது வீடு கட்டி பிடிப்பாங்க எனக்குள் ஒரு கை செங்கலை வைக்கிற போதே எனக்குள் ஒரு கை செங்கலை வைக்கிற போது மறுக்கல் செங்கலை எடுத்து வெளியே இருந்து கொண்டிருந்தால் நான் என்றைக்கு வீடு கட்டி முடிப்பது எனக்குள் ஒரு எண்ணம் என் வெற்றிக்கு உழைத்துக் கொண்டிருக்கிற போது எனக்குள் அதற்கு எதிரான எண்ணம் என் தோல்விக்கு உழைத்துக் கொண்டே இருந்தால் நான் என்றைக்கு வெற்றி மாளிகையில் குடியேறுவது இதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில டோட்டலா மாற்றிடும் எனக்குள் இருக்கிற எதிரான எண்ணம் தான் என் தோல்விக்கான காரணம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அந்த எண்ணத்தை என்ன பண்ணணும் தூக்கி வெளியே இருந்தா எந்திரிக்கணும்னா எந்திரிக்கணும் 5 மணிக்கு எந்திரிக்கணும் எந்திரிக்கணும் கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா ஆழமான பிரச்சனை இது நமக்கு வந்து கான்சியஸ் சப்கான்சியஸ் அண்ட் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் மூணு லெவல்ல வேலை பார்ப்போம் மேல் மனம் ஆழ்மனம் பிரபஞ்ச மனம் அப்படின்னு பேரு அது வந்து பிரபஞ்சத்தோட லிங்க் ஆனது இந்த மேல் மனசுல நீங்க 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் செட் பண்ணீங்க ஆனா ஆழ் மனசுல தூங்கணுங்கிற எண்ணத்தை வச்சிருந்தீங்க அப்ப ஆள் மனசுல இருக்கிற எண்ணம் மேல் மனசுல இருக்கிற எண்ணத்தை தூக்கி சாப்பிடும் அப்போ உங்க ஆள் மனசுக்கே நீங்க நல்ல எண்ணத்தை அனுப்பிச்சீங்கன்னாதான் உங்களால காலம்பரை எந்திரிக்க முடியும் அந்த வேலையை பார்க்க முடியும் சுறுசுறுப்பா இருக்க முடியும் அதனால உங்களுடைய காம்ப்ளெக்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தூக்கி வெளியே இருந்திருங்க உங்களுடைய மேல் மனதை விட உங்களுடைய ஆள் மனம் பலமானது என்பதை புரிந்து கொண்டு ஆள் மனதில் நல்ல எண்ணங்களை தூய எண்ணங்களை உயர்ந்த எண்ணங்களை தயவு செய்து வளர்த்துக் கொள்ளுங்கள் இது ரெண்டாவதா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான செய்தி மூணாவது இந்த உலகம் மாறிக்கொண்டே இருப்பது அப்படிங்கறத ரொம்ப அழகா விக்ரம் சார் சொன்னார் உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பாருங்களேன் நீங்க சிலபஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆச்சரியமான விஷயம் நீங்க சிலபஸ் எல்லாம் முடிச்சுட்டு நேரா லைஃபுக்கு போகும்போது ஒரு பெரிய ரகசியம் தெரியும் இவ்வளவு வருஷம் படிச்சதெல்லாம் வெளியில ஒண்ணும் பயன்படாது நான் கேள்விக்கு சொல்லல ஏன்னா உலகம் அவ்வளவு வேகமா மாறிடுது இப்ப நீங்க செல்போனே வாங்குறீங்க நீங்க வாங்கிட்டு திரும்பறதுக்குள்ள புதுசா உங்க டைப் வந்துருச்சு பழசா போச்சு இது இது பயன்படாது அப்படிங்கிற அப்ப அதே மாதிரி நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா அது கூட எவ்வளவோ மாற்றங்கள்லாம் இருக்கும் ஆனா நீங்க எதை படிக்கிறீங்க அப்படின்னா அறிவை வரவு வைத்துக் கொள்ளும் முறையைத்தான் கல்லூரியில் படிக்க முடியுமே ஒழிய மொத்த அறிவையும் வரவு வைத்து விட முடியாது
எப்படி நாலேஜ கேதர் பண்ணணும் அப்படிங்கிற டெக்னிக்கை தான் நீங்க கத்துக்கிட்டீங்களே ஒழிய நீங்க கத்துக்கிட்டதே வாழ்நாள் பயன்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க வெளியே போறதுக்குள்ள இந்த உலகத்துல எவ்வளவோ மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். அவர் சொன்னார் பாருங்க, ஒரு காலத்துல உடலால உழைப்பது பெரிய விஷயமா இருந்தது, ஆனா உடல்